வணக்கம். இந்த கொரோனா பற்றி ஒரு பெரிய அச்சத்தில் நம்மளை உருவாக்கியிருக்காங்க சில தவறான தகவல் கொடுக்குறவங்க. அந்த அதுக்கு நம்ம ஒரு தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம வீட்டுகளில் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி வளர்ப்போம், இப்பயும் இருக்குது. இந்த நாட்டுக்கோழி பற்றி சொல்லும்போது தான் இதுதான் இதனுடைய ஆராய்ச்சி. இப்போ இந்த கொரோனாவுக்கும் இந்த நாட்டுக்கோழிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லத்தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். அதை வச்சு தான் நம்ம மருந்தும் பார்க்க போகிறோம். அப்போ இந்த நாட்டுக்கோழி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்த்தவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க வீட்டில் ஒவ்வொரு வருடமும் இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்திலேருந்து ஜூன் மாதம் தொடங்க வரைக்கும் இந்த ஏப்ரல் மே ரெண்டு மாதமும் குக்கு நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வரும், இப்பயும் வரும். அதுதான் அந்த கொரோனா வைரஸ். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது காலகாலமாக இருந்துக்கிட்டு இருந்த வைரஸ் தான். இப்போ 1950 தான் விஞ்ஞானிகள் இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, கொரோனா அப்படிங்கிறது. இந்த வைரஸ் நமக்கு சாதாரணமாக நம்மளுக்கு மனிதர்களில் வந்து சாதாரண சளி, தடுமம், காய்ச்சல் இதெல்லாம் எப்பயுமே ஏற்படுத்திட்டு வந்தது தான் இந்த வைரஸ். இது என்ன பண்ணும்னா, அந்த கோழிகளுக்கு வரும்போது இந்த கோழிகள் எல்லாமே நிறையா கோழி வந்து இறந்து போயிடும், இந்த மாதிரி உயிர் பலி ஆகும் அந்த கோழிகளில். அதில் ஒரு சில கோழி தப்பிக்கிற கோழியை தான் வீட்டுகளில் தாய்கோழின்னு வச்சுருப்பாங்க. அந்த தாய்கோழி அதே மாதிரி சேவல் இருக்கும், ஏன்னா அந்த இனப்பெருக்கத்துக்காக அதை வச்சுருப்பாங்க. அதுதான் அது அதனுடைய ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அதுக்கு திரும்பி இந்த குக்கு நோய் வராது, இந்த கொரோனா அதுக்கு வராது. இதை ஏன் இப்போ நான் கோழியை உங்களோட அந்த இதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோழிக்கு அந்த குக்கு நோய் வரும்போது நம்மளுடைய பாரம்பரியமாக அந்த காலத்திலிருந்து அவங்க கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம், அதுதான் விஷயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பொடிய நறுக்கி சின்னதாக அந்த கோழிக்கு அளவுக்கு நறுக்கி அங்கே போட்டு விட்ருவாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்ட கோழியெல்லாம் பிழைச்சிருக்கு. அது அந்த நோய் பாதிப்பில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதால் எதையுமே சாப்பிட முடியாத சூழ்நிலையில் அந்த வெங்காயத்தை கூட கொத்தி திங்க முடியாமல் இருக்கிற கோழிகள் இறந்துருக்கு. இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நம்மளும் இதே மாதிரி வெங்காயத்தை எப்படி சாப்பிட்றது, நம்ம எப்படி வெங்காயத்தை சாப்பிட்டா இந்த நோயிலிருந்து முழு விலக்கு அடையலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இப்படி அப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இருந்த இந்த வைரஸ் இப்போ எப்படி இவ்வளவு நம்மளை தாக்குது, அது அப்போ இத்தனை வருஷம் இருந்ததானா, இப்போ ஏன் புதுசாக அப்படி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும், அதாவது வைரஸ் நுண்ணுயிராக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி எல்லா மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைத்து கொண்டு உயிர் வாழக்கூடிய உரிமைகளை எல்லா உயிர்களும் பெற்றிருக்கிறது. இப்போ மனிதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கற்கால மனிதனாக இருந்த காலத்தில் இருந்து தற்கால மனிதர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடல் அமைப்பிலிருந்து எல்லாமே, உடல் அமைப்பிலிருந்து குணாதிசயங்கள்லேருந்து எல்லாமே மாற்றம் நம்மளால் ஈஸியாக உணர முடியும். மனிதரில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும்போது அந்த நுண்ணுயிர் இந்த உலகத்தின் மாற்றத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும். மாற்றிக்கொண்டு நம்ம அது உயிர் வாழ்றதுக்கு நம்ம மனித உயிர், மனித உடல் கண்டிப்பாக தேவை. ஆகையால் அந்த நம்ம மனித உடம்பு அது தேர்ந்தெடுக்குது, அது உயிர் வாழ. நம்ம எதையும் கொண்டு சாப்பிட்டு கூட நம்ம உயிர் வாழ ஆசைப்படுறோம்ல, அது மாதிரி அது நம்மளை கொண்டு கூட அது உயிர் வாழணும்னு ஆசைப்படும். அதுக்காக இந்த உயிரை தேர்ந்தெடுக்குது, நம்மளை மனிதனை தேர்ந்தெடுக்குது. இப்போ நம்ம வந்து அதை எப்படி வெல்வது அப்படிங்கிறது தான், நம்ம பாரம்பரியமாக கொண்டு வந்த அந்த வெங்காயத்தை இப்பயும் நம்ம எடுத்தோம்னா அந்த கொரோனா வைரஸ் நம்மளே தாக்காது. அப்போ தாக்குறதுக்கு முன்னாலேயே நம்ம இதை எடுத்துக்கிட்டால் நல்லது இல்லையா, ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுத்துட்டா நல்லது இல்லையா. அதுக்காக தான் இந்த ஒரு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் காலையில் 6 மணிக்கு ஒரு 10 முறை நல்ல ஆழமான சுவாசத்தை எடுத்து சுவாச பயிற்சி எடுங்க. இந்த சுவாச பயிற்சி எடுக்கும்போது நுரையீரல் நல்லா விரிவடையும், நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று பைகள் எல்லாமே விரிவடையும். அப்போ அந்த மாதிரி விரிவடைய வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தை வாயில் போட்டு ஒரு 5 வெங்காயம் சாப்பிட்டா போதும், 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க.
அந்த அதை ஒவ்வொன்றா வாயில் போடுங்க. வாயில் போட்டு வாயை மூடிக்கிட்டு நல்ல மென்று அந்த மென்றுக்கிட்டே இருக்கும்போது சுவாசத்தை உள்ள வரைக்கும் எடுங்க. மறுபடியும் மூச்சை வந்து மூக்கோலியை எடுத்து நுரையீரல் கொண்டு வந்து அந்த சுவாசத்தின் வழியாக அந்த வெங்காயத்தினுடைய வேகம் முழுமையாக நம்மளுடைய அந்த நுரையீரலில் வந்து அப்படியே ஒரு எரிச்சல் ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியும். உள்ளே போகும், அப்புறம் நம்ம அதே சுவாசம் ரிட்டர்ன் வரும்போது மூக்கோலியாக வரும்போது மூக்கில் ஒரு எரிச்சல் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், வெங்காயத்தை வெட்டினாலே நமக்கு என்ன பாடுபடுத்து நம்மளன்னு தெரியும். அதை நம்ம வாய்க்குள்ள ஓட்டு வாயை மூடிக்கிட்டு மெல்லும் போது அது நம்மளை என்ன செய்யும் நல்லா யோசிங்க, கண்டிப்பாக செய்யும். அது நம்மளை மட்டும் இல்லை, வெங்காயம் சிறுசாக இருந்துட்டாலும் அதனுடைய வேகம் பெருசு, அதனுடைய விளைவு பெருசு, அதனுடைய மருத்துவ குணம் அளவு கடந்தது. சரியா? அதனால் அப்படி வரும்போது மூக்கில் தண்ணியாக வரும், கண்ணில் தண்ணியாக வரும், அப்படியே ரொம்ப இதாக. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூக்கை நல்லா சிந்திட்டு கண்ணு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டீங்கன்னா அந்த எந்த விதமான வைரஸ் இருந்தாலும் அது இறந்து போயிடும். இப்போ கொரோனா வைரஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து இங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அதனுடைய வீரியத்தை காட்டுது அப்படிங்கிறது விஞ்ஞானியுடைய இது சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் ஒரு முறை காலையில் 6 மணிக்கு மாலையில் 6 மணிக்கு இதே மாதிரி கடைபிடிக்கிறோம், வெங்காயத்தை மென்று சாப்பிட்றோம். இந்த வெங்காயம் அந்த வைரஸை அழிச்சிடும். அதனால் இந்த வெங்காயத்தை வச்சே வந்து நம்ம வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் வராமல் வாழ முடியும் தான் இந்த பதிவை நான் பண்ணேங்க. இந்த வெங்காயம் அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழ் பொறுத்தளவில் தமிழில் ஒரு சொல்லை ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் தெரியும். இதில் வெண் காயம் அப்படின்னு வரும். காயம்னா என்ன தெரியுமா, உடல். இந்த உடம்பை வெண் அப்படிங்கிறது ஒரு வெண்மையான ஒரு வெற்றிடத்தை குறிக்கும். வானம், வெண் சங்கு, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெண் சங்கு, சங்கு நீங்கள் தீயில போட்டு எரிச்சாலும் அதை அழியாது சங்கு. இப்படிப்பட்ட ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதான் அந்த வெங்காயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெங்காயத்தை நான் இவ்வளவு ஒரு பெரிய விஷயமா எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க தினமும் நான் சொன்ன இந்த நிலவேம்பு குடிநீர், கபச்சுர குடிநீர், அதோட நீங்க வெங்காயத்தையும் பயன்படுத்துங்க. இந்த கொரோனா வைரஸை முற்றிலும் அழிச்சிருவீங்க, நம்ம நிச்சயமா நல்லா வாழ முடியும். தமிழ்நாட்டில் முத தமிழ்நாட்டில் தான் இந்த கொரோனா வைரஸை அழிச்சோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த மாதிரி பதிவுகள். இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிங்க, நிச்சயம் வெல்லுங்க, கொரோனாவை அழிங்க, நம்ம வாழணும். நன்றி, வணக்கம்.